हर हर शङ्कर जय जय शङ्कर திருமணம் புனிதமானது தாம்பத்தியம் தெய்வீகமானது புனிதமும் தெய்வீகமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் ஆண் பெண் ஜாதக தகவல்களை இன்றே இப்போதே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேக்ஸுபோனி டாட் காம் இது ஒரு ஆன்லைன் திருமண பதிவு மையம் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய சாந்த சாந்தரூபாய திமுக தன்னஸ் சந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் பகவான் ரமணர் சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடையதாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம் ஒரு வேத பண்டிதர் வடக்கேந்து வரார் பகவான் கூட ஒரு அரை மணி நேரம் வேதம் சம்பந்தமான பல விஷயங்கள் மந்திர ஸ்லோகங்கள் சம்பந்தமாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறார் கிளம்பி போயிட்டார் பகவானுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர் இன்னைக்கு பகவான் கிட்ட வரார் பகவானே எனக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா அப்படிங்கிறார் அவர் உடனே பகவான் அவரை பார்த்து கேட்குறாரான் அவர் எதுக்காக கேட்குறான்னு புரிஞ்சுமுட்டார் ஒரு வேத மந்திரம்லாம் தெரிஞ்சால் தான் முக்தி போல இருக்குது இது போல் இப்படி வாழ்ந்தாதான் முக்தி போல இருக்குன்னு ஒரு மனசில் நினச்சிட்டு கேட்குறாருங்கிறது பகவானுக்கு புரிஞ்சு கொடுத்தோம் ஏன்னா சமையல் பணியில் சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவர் அவர் பகவான் அவர்கிட்ட கேட்குறார் இன்றைக்கி கார்த்தால நீ ஷவர்மணிண்டியா அப்படின்னு கேட்குறார் நல்ல உதாரணம் இது அதாவது அகத்தோற்றம் புறத்தோற்றம் பகவான் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் அது இன்னைக்கு காத்தால் நீ ஷவரம் பண்ணிண்டியா அப்படின்னு கேட்குறார் அவருக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம ஷவரம் பண்ணிண்டோம் அது எப்படி பகவான் கேட்குறார் அதுவும் அதுக்கும் நம்ம கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சவர் ஆமாம் பகவான் இன்னைக்கு இல்லை நான் ஷவரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஷவரம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே பகவான் அடுத்து கேட்கிறார் சவரம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தண்ணியெல்லாம் தடவிட்டு சோப்பு நுரையெல்லாம் தடவிட்டு கத்தி ஒன்று எடுத்து வச்சுப்பேன் இல்லையா கத்தி ஒன்று எடுத்து வச்சு ஷவரம் எடுத்து வச்சுப்போ வச்சுப்பேன் அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன் பகவான் விஷயத்துக்கு வேற அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன் பகவானே ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுப்பேன் எனக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை பார்த்து நான் ஷவரம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த கண்ணாடியில் தெரிகிற முகத்துக்கு நீ சவரம் பண்ணுவியா இல்லை உன்னோட முகத்துக்கு ஷவரம் பண்ணுவியா பகவான் கேட்குறார் பகவானே கண்ணாடிங்கிறது ஒரு சாதனம் என் முகம் தெரிவதற்கு உண்டான சாதனம் அந்த கண்ணாடியை பார்த்துண்டு நான் சபரம் அணிப்பேன் அப்படிங்கிற ஆக அந்த கண்ணாடி உனக்கு சவரம் விட போகிறதில்லை இந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிற உன்னோட முகத்துக்கும் நீ சவரம் பண்ண போகிறது இல்லை அம்மா அது போல தான் வேதம் அப்படிங்கிறது ஒரு விதமான சாதனம் முக்தியை அடைவதற்கு முக்தி நிலையை அடைவதற்கு மோட்சகதியை அடைவதற்கு பல சாதனங்கள் இருக்குது அதில் ஒரு சாதனம்தான் வேதம் இந்த மந்திரம் அந்த வாழ்க்கையெல்லாம் எவன் ஒருவன் நான் யார் என்பதை உணர்ந்த பிறகு மனசில் அகங்காரம் இல்லாமல் பொறாமை இல்லாமல் நல்ல குணங்களுடன் வாழ்கிறாரோ எல்லாருக்குமே அந்த கதிங்கிறது உண்டு என்பது போல பகவான் அவர்கிட்ட சொல்கிறாராம் மோட்ச கதி அடையணும் அப்படின்னா இப்படித்தான் அப்படிங்கிறதுல உண்மையாக இருந்தாலே போகிறோம் எந்த விதமான ஒரு வழிக்கும் போக முடியாதவா ஒரு பூஜை பண்ணாதான் மோட்சமா கோவில் அர்ச்சகர் இருக்கார் சுவாமி பக்கத்துலேயே நிற்கிறார் அவருக்கு தான் மோட்சமாக போனால் நமக்கு வணங்க வர நமக்கு மோட்சம் கிடையாத ஒரு வேத மந்திரம் சொல்கிறார் வேத மந்திரத்தை நம்ம கேட்குறோம் வேத மந்திரம் சொல்கிறவா மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும் வேதம் சொல்கிறவா அந்த மந்திரம் சொல்கிறத கேட்க நம்ம மோட்சம் நமக்கு கிடைக்காத யார் ஒருத்தர் மனசில் உண்மையான நிலையுடன் காணப்படுகிறாரோ நற்குணங்களுடன் காணப்படுகிறாரோ அவருக்கு எல்லாமே உண்டுன்னு பகவான் சொல்லியிருக்கார் இதுக்கு பகவானோட அந்த தத்துவம் நான் யார் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும் நமக்கு என்ன வேணும் நான் யார் அப்படின்னா இது சாதாரணமான உடம்பு உடம்புக்குள்ள ஆன்மா நம்ம நல்ல குணங்களை வச்சுட்டுருக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி வேறு இது பகவான் சொல்கிறது பெரிய ஸ்டடி அது மகாபரிவாது போல் பலருக்கும் பண்ணியிருக்க பக்திக்கு மட்டுமே ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அந்த இடத்துல ஆச்சாரம் அதெல்லாம் இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரே விஷயம் மகாபிரிபா மகாராஷ்டிராவில் ஒரு கிராம கேம்ப் இருக்கார் ஒரு கிராமத்தில் கேம்ப் பெரிய மாந்தோப்பு இந்த மாந்தோப்பு நடுப்புற மகாபிரிபா கேம்ப் இருக்கார் கணர் எல்லாமே பிரிவாளுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கார் ஒரு யார் எப்படி தெரியுமா இவருக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து மகாபிரிவாள அந்த இடத்துக்கு வரவழைச்சவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் சொல்ல முடியுமா மகாபிரிவா பிராமண குலத்திற்கு உண்டான சன்னியாசின்னு சொல்ல முடியுமா மகாபிரிவாவை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்காந்து வைச்சவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் பெரியவா விரும்பி அங்கே வந்திருக்கார் இது எப்படி அப்படின்னா இந்த சம்பவம் ஒரு அன்பர் மூலமாக வெளிவருகிறது ஐ திங்க் டாக்டர் கல்யாணராமன் நினைக்கிற அனுபவம்னு நினைக்கிறது எனக்கு ஐம் நாட் ஒரு மகாபிரிவரை பார்க்க போனப்ப நடந்ததை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ஓகே சம்பவத்தை நம்ம பார்ப்போம் மகாராஷ்டிராவில் ஒரு டவுனில் இருக்கார் மகாபிரிவா கேம்ப்பு டவுனில் இருக்க ஒரு நகரத்தில் இருக்கார் அந்த நகரத்தில் மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு அன்பர் யார் இந்த மாந்தோப்பு சொல்கிறேன் இல்லையா இப்போ மாந்தோப்பு கேம்ப் சொல்கிறேன் இல்லையா அந்த மாந்தோப்பினுடைய உரிமையாளர் ஒருத்தர் ஒருவர் ஒரு ஓரமாக நிற்பார் மகாபிரிவா கேம்ப் இருக்காங்கன்னா ஒரு ஓரமாக நிற்பார் பார்ப்பார் அப்படி கும்பிட்டு போயிடுவார் டெய்லி வருவார் பிரிவாவில் பார்ப்பார் பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டு போயிட்டுருப்பார் ஒரு நாள் மகாபிரிவா அவரை பார்த்துட்டு கூப்பிட்றார் அவரை பார்த்துட்டு கூப்பிடுறார் அவரை கூப்பிட்டுட்டு பெரியவா கேட்குற யார் பாணி டெய்லி வரியே அப்படிங்கிற அவர் சொல்கிற பெருவ நான் ரொம்ப சாதாரணமானவன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட படத்தை வச்சுருக்கேண்ணா உங்களை மனசார பிரார்த்தனை பண்ணுவேன் ரொம்ப ஒரு லேமன் ஒரு கூலி ஒரு கூலியாக தான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பித்தது உங்களை பிடிச்ச நேரமும் உங்களோட அனுகிரகமும் மேலே 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 நான் ஒரு சித்தாளாக வந்தேன் அடுத்து ஒரு மேஸ்திரியாக வந்தேன் அப்படியே மேலே 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 வந்தேன் நிறைய சொத்துக்களை வாங்கினேன் இன்றைக்கி எங்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஒரு மாந்தோப்பை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் வச்சுருக்கேன் அந்த மாந்தோப்பில் வந்து நீங்கள் தங்குவீங்களா நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற எண்ணம் என்னோட மனசுக்குள்ளே இருந்தது இந்த எண்ணத்துடனே தினமும் இந்த இடத்துக்கு நான் இருந்தேன் இங்கே மகாராஷ்ட்ராவில் ஒரு நகரத்தில் மகாபரிவா கேம்ப் இருக்கான்னு இல்லையா அந்த இடத்து சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நான் தினமும் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டுருந்தேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னோடய இடத்துக்கு உங்களை கூப்பிடணும்னு எனக்கு ஆசை என்னோடய இடத்துக்கு நீங்கள் வரணும் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசை டெய்லி வருவேன் ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறபோது நீங்கள் என்ன மாதிரி சாதாரணமான ஒரு ஜாதியை சார்ந்தவனோட இடத்துக்கெல்லாம் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரும் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்